சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருந்த முனீஸ்வர்நாத் பண்டாரி கடந்த செப்டம்பர் மாதம் ஓய்வு பெற்றார். இதனையடுத்து டி ராஜா சென்னை உயர்நீதிமன்றத்தின் பொறுப்பு தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டார். தற்போது மும்பை உயர்நீதிமன்றத்தின் பொறுப்பு தலைமை நீதிபதியாக உள்ள எஸ் வி கங்கா பூர்வாலாவை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமிக்க உச்சநீதிமன்ற கொலீஜியம் பரிந்துரை செய்துள்ளது. 1962 மே 24 பிறந்தவர் சஞ்சய் விஜய்குமார் கங்கா பூர்வாலா. சட்டப்படிப்பை முடித்த அவர் 1985 வழக்கறிஞராக பணியாற்ற தொடங்கினார். சென்ட்ரல் பேங்க் ஆப் இந்தியா, மும்பை மெர்கண்டைல், கூட்டுறவு வங்கி போன்றவற்றின் வழக்குகளை கையாண்டுள்ளார். அதேபோல் மகாராஷ்டிராவில் ஏற்பட்ட கலவரம் தொடர்பாக விசாரணை நடத்திய மனே ஆணையம் முன்பு அரசு தரப்பில் ஆஜராகி வாதிட்டவர். 2010 மும்பை ஹைகோர்ட்டின் கூடுதல் நீதிபதியாக நியமிக்கப்பட்ட அவர் கடந்த ஆண்டு அந்த நீதிமன்றத்தின் பொறுப்பு தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்றார்.